இயற்கையினுடைய படைப்புல ஆர்டர் டிஸ்ஆர்டர் ஒருத்தர் உயர்த்தி ஒருத்தர் தாழ்த்திலாம் இல்லை, ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதான் இயற்கையினுடைய படைப்பாக இருக்குது. ஒருத்தர் போல் இன்னொருத்தர் இல்லாமல் இருக்கிறது தான் இயற்கையினுடைய மிகுந்த சிறப்பாகவும் இருக்குது. பட் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரே ஸ்கேல் வச்சு ஒரே இதில் வச்சு ஸ்கேல் பண்ணி பழகின ஒரு கல்ச்சரில் வந்தனால நம்மளுக்கு வந்து இயற்கையும் பார்க்க தெரியல, இந்த குழந்தைகளையும் பார்க்க தெரியல, இயற்கையினுடைய எந்த படைப்பையுமே ரசிக்க தெரியல. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுக்கு நம்மளையே ரசிக்க தெரியல. நம்ம இயற்கை கூட முரண்பட்டு நம்ம உருவாக்கின எத்திக்ஸ், மாரல்ஸ், வேல்யூஸ், கல்ச்சர், சிவிலைசேஷன், இந்த லொட்டு லொசுக்கு இதெல்லாம் சேர்ந்து நம்ம யாருங்கிறது நம்மள்டே மறைச்சிருச்சு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, இவ்வளோ டிப்ரெஷனு, இவ்வளோ எனிமிட்டி, இவ்வளோ பாலிடிக்ஸ்.